மூன்று வாரத்தில் 3000 குழந்தைகள் கொலை. உலகத்திலேயே இதுதான் முதல் முறை. குழந்தைகள் நல அமைப்பு அதிர்ச்சி. கடந்த 3 வாரங்களில் காசாவில் 3000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருப்பது உலகில் இதுவரை நடைபெறாத துயரம் என சேவ் சைல்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. காசாவில் மொத்தம் உயிரிழந்த 7000 பேரில் சுமார் 3000 பேர் குழந்தைகள் என தெரிய வந்துள்ளதாகவும், இது மொத்த உயிரிழப்பில் சுமார் 40% என அந்த அமைப்பு கூறியுள்ளது. இது மட்டுமின்றி 1000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கட்டிடங்களுக்குள் சிக்கி அவர்களின் உடல்கள் எடுக்கப்படவில்லை என்றும், அவற்றையும் கணக்கிட்டால் இந்த எண்ணிக்கை இன்னும் பல மடங்கு உயரும் என அந்த அமைப்பு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. உலகம் முழுவதும் 20-க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்நாட்டு போர் உள்ளிட்ட வன்முறைகள் நடைபெற்று வருவதாகவும், ஆனால் எங்கும் இல்லாத படுகொலைகள் இங்கு நடைபெற்று வருவதாக அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. கடந்த 2019 முதல் 2023 வரை சுமார் 4 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக போரில் கொல்லப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கையை விட கடந்த 3 வாரத்தில் பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகம் என்றும் அந்த அமைப்பு வேதனை தெரிவித்துள்ளது. உயிரிழப்பு ஒருபுறம் என்றால், தாக்குதலில் படுகாயமடைந்து உரிய சிகிச்சை கிடைக்காத குழந்தைகள், பெற்றோரை இழந்த குழந்தைகள் என மறுபக்கம் பெரும் துயரம் நிலவுவதாக அந்த அமைப்பு வருத்தம் தெரிவித்துள்ளது.